வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ், அதாவது அலை ஒளியியல், இதில் எம்சிக்யூ 1 and 2 பார்க்கலாம். க்வெஸ்சன் படிப்போமா? ஏ பிளெயின் கிளாஸ் இஸ் பிளேஸ்ட் ஓவர் அ வேரியஸ் கலர்டு லெட்டர்ஸ், வயலட், கிரீன், எல்லோ, ரெட். தி லெட்டர் விச் அப்பியர்ஸ் டு பி ரேஸ்டு மோர் இஸ். பல்வேறு வண்ணங்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் மீது சமதள கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊதா, பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு. எந்த வண்ணத்தில் எழுதப்பட்ட எழுத்து அதிக உயரத்தில் தெரியும்? இப்போ கணக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு தளம், அதாவது இப்படி ஒரு தளம், இந்த தளத்தில் எழுத்துக்கள் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு இருக்குது. அதாவது என்ன இருக்குது, இங்கே வயலட் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, அப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இங்கேருந்து பார்த்தா அப்படி தெரியும், ஒரே புள்ளியில் தெரியும். அந்த மாதிரி ஒரு தளம் எடுத்துக்குவோம். முதல்ல இந்த தளத்தில் 4 வண்ணங்கள் இருக்குது, இணையாக உள்ளே இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு புள்ளி மட்டும்தான் தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த கணக்கு சரியாக இருக்க முடியும், சரியா? அப்படி இல்லாமல் நம்ம இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் வச்சு பண்ண முடியாது. இது மேலே ஒரு கண்ணாடி பிளேட் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நேராக பார்த்தோம்னா எப்படி தெரியும், கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தெரியும். இப்போது எதனால் அப்படி வருதுன்னு பார்ப்போம். இது நார்மல். இப்போ இங்கேருந்து ஒரு கதிர் இப்படி போச்சுன்னா என்னாகும், இது அடர் மிகுந்த ஊடகம், அதுலேருந்து இப்படி வெளியே வரும்போது என்னாகும், விலகல் அடைஞ்சு போகும். அப்போ இது எங்கே இருக்க மாதிரி தெரியும், இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியும். வேறு ஒரு கலர், அதனுடைய ஒளி விலகல் எண், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறையாக இருக்கும், அதனால் அது இதே டைரக்ஷனில் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விலகல் வேறு மாதிரி அடையலாம். அப்போ அது இங்கே தெரியலாம். இப்போ எதுக்கு விலகல் அதிகம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் உயரத்தில் தெரியும், இங்கிருந்து உயரத்தில் தெரியும். எது அதிகமாக விலகி உள்ளதோ அது அதிக உயரத்தில் தெரியும். இது நார்மலாக நமக்கு ஃபார்முலாலாம் போடுவோம், என்ன எழுதுவோம், μv மைனஸ் μr எழுதுவோம். இதிலிருந்தே நமக்கு தெரியுது μv தான் அதிகம்னு. வயலட்டுக்கு அதிகம், ஊதாவுக்கு விலகல் அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், நீங்கள் முப்பட்டகத்தை எடுத்துக்கங்க. இந்த முப்பட்டகத்தில் ஒயிட் ரே, அதாவது வெள்ளை ஒளி போச்சுன்னா இங்கே 7 வண்ணங்களாக தெரியும்னு படிச்சிருக்கோம். இதில் விப்ஜிஆர் எப்படி எழுதுவீங்க, தலைகீழாக எழுதுவோம், விப்ஜிஆர்னு, வயலட் இண்டிகோன்னு இப்படி போகும். அப்போ அதிகமாக விலகல் அடைகிறது எது, வயலட். அதனால் இப்போ இது வயலட்டாக தான் இருக்க முடியும். அப்போ அதிக உயரத்தில் தெரிகிறது வயலட் அல்லது ஊதா. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், டி, அதிக உயரத்தில் தெரிவது. பொறுங்க, இதே கேள்வியை எப்படி மாற்றி கேட்கலாம், அதிக ஆழத்தில் தெரிவது எதுன்னு கேட்கலாம், இல்லையா? அப்போ ரொம்ப கொஞ்சமாக வளைவு அடைந்தது அல்லது விலகல் அடைந்தது எதுவோ அது கீழே தெரியும். அது எதுவாக இருக்க முடியும், ரெட்டுக்கு தான், சிவப்புக்கு தான் இருக்கிறதுலையே குறைந்த ஒளிவிலகல் எண். அதனால் இப்போ ஆன்சர் என்ன ஆகிடும், மோர் ரேஸ்டுங்கிறதுக்கு பதிலாக லெஸ் ரேஸ்ட் அப்படின்னு மாற்றி கேட்டுட்டாங்கன்னா என்ன ஆகிடும், ஆன்சர் ரெட் ஆகிடும். இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்டது அல்லது ஆர்டர் படுத்துங்க, இதை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்கலாம். மேலே இருந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்கலாம். மேலே இருந்து வரிசைப்படுத்தினா என்ன வரும், வயலட் இருக்கும். அப்புறம் அலைநீளத்தை வச்சு நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டியிருக்கும். கடைசியாக சிவப்பு வரும். நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா, வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, இப்படி எழுதுங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், என்ன வரும், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. அப்போது அதன்படி வரிசைப்படுத்தினீங்கன்னா வயலட் மேலே இருக்கும், இங்கே இருக்கிறதுல என்ன கலர் இருக்குது, அடுத்து க்ரீன் தான் இருக்குது, இது 1வதாக இருக்கும்,
மேல இருந்து இது ரெண்டாவதா இருக்கும் இது மூன்றாவதாக இருக்கும் இது நான்காவதாக இருக்கும் கீழ இருந்து வரிசைப்படுத்துன்னு கேட்கலாம் மேல இருந்து வரிசைப்படுத்துன்னு கேட்கலாம் சரியா அதிக விலகல் அடைந்த கதிர் எதுன்னு கேட்கலாம் அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் அதே மாதிரி இது எப்படி எல்லாம் மாற்றி கேட்க முடியும் அப்படினு சொல்லியோ பார்த்துட்டோம் थैंक यू அப்போ அடுத்து MCQ 2 பார்க்கலாம் Two white dots are 1 mm apart on a block paper. They are viewed by eye of people diameter 3 mm approximately. The maximum distance at which these dots can be resolved by the eye is. Take wavelength of light lambda equal to 500 nanometer. கருமை நிற தாளின் மீது 1 mm இடைவெளியில் இரண்டு வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படுகின்றன. தோராயமாக 3 mm விட்டமுடைய விலியிலன்ஸ் உள்ள வெளியினால் இப்புள்ளிகள் பார்க்கப்படுகின்றன வெளியினால் இப்புள்ளிகளை தெளிவாக பகுத்து பார்க்கக்கூடிய பெரும தொலைவு என்ன பயன்படும் ஒளியின் அலைநீளம் 500 நானோமீட்டர் இப்போ கணக்கு புரிஞ்சுக்குவோம் இதுதான் விலியிலன்ஸ் ஐ லென்ஸ் அல்லது பீப்பிள் அப்படினு வெச்சுவோம் இதனுடைய விட்டம் டயாமீட்டர் ஏன்னு வச்சுக்குவோம் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு 3 mm கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இது வந்து ஒரு கருப்பு நிற பேப்பர் அதாவது பிளாக் ஷீட்டு அது மேலே ரெண்டு ஒயிட் டாட்ஸ் இருக்குது வெள்ளை புள்ளிகள் இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொலைவு ஆர் நாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 mm கொடுத்துருக்காங்க எவ்வளவு டிஸ்டன்ஸில் இது இருந்தால் இந்த டி எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருந்தா என்ன பண்ண முடியும் இது ரெண்டையும் தெளிவாக பிரித்து காண முடியும் அல்லது பகுத்து காண முடியும் ரிசால்வ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த புள்ளிகளை பார்ப்பதற்கு எந்த ஒளியை பயன்படுத்துகிறோமோ அந்த ஒளியினுடைய அலைநீளம் 500 நானோமீட்டர் அதாவது நியர்லி கிரீன் பச்சைன்னு அர்த்தம் சரி இப்போ இந்த ஏ டி ஆர் நாட் தீட்டா இதெல்லாம் தொடர்புபடுத்தக்கூடிய சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஃபார்முலா வந்து ஏ தீட்டா ஈக்குவல் டு 1.22 லாம்டான்னு வரும் தீட்டா சிறியதாக இருக்கும்போது தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1.22 லாம்டா இந்த டயக்ராமில் சைன் தீட்டாவை இதை வந்து இந்த டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுட்டோம்னா இது ஆர் நாட் வச்சுட்டோம்னா ஏ இன்ட்டு சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை இந்த டிஸ்டன்ஸை டின்னு வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் டி ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1.22 லாம்டா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த டி தான் கேட்டிருக்காங்க இப்போ டியை அந்த போது கொண்டு போகிறதா நினச்சிக்கோங்க டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இந்த ஏ ஆர் நாட் அப்படியே இருக்கும் ஏ இன்ட்டு ஆர் நாட் இது இங்கே வந்துச்சுன்னா 1.22 லாம்டா இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 × 10⁻³ ஆர் நாட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1 mm 1 × 10⁻³ பை 1.22 இன்ட்டு லேம்டா எவ்வளவு ஒளியின் அலைநீளம் 500 × 10⁻⁹ ஏன்னா நானோமீட்டரில் இருக்குது இல்லைன்னா 5000 ஆங்ஸ்ட்ரம்னு வரும் 9 கொஞ்சம் நல்லா போட்டுக்கோமா இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா டி இஸ் ஈக்குவல் டு 4.92 மீட்டர்னு வரும் தேங்க்யூ